2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்காம போனதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மோடியின் வீழ்ச்சிக்கான அதிமுக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுக்கு இடையேயான பனிப்போர் தான். இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக உரசல் நிஜமா அல்லது நாடகமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிரச்சனையை முதல்ல பொதுவெளியில பேசினது பாஜகவினுடைய தலைவர் ஜே பி நட்டா தான். கடந்த மே 19 இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டி கொடுத்த ஜே பி நட்டா ஆர்எஸ்எஸ் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆரம்பத்தில் பாஜக வளர்ச்சி அடையாமல் இருந்தப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவு தேவைப்பட்டது, ஆனால் இன்னைக்கு பாஜக தனியாக செயல்படும் அளவுக்கு வளர்ந்துருக்கு, இரண்டு அமைப்புகளும் தனிப்பட்ட முறையில் அவரவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் கருத்தியல் தளத்திலையும் பாஜக அரசியல் தளத்திலையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஊடகங்களில் ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்பின் எதிர்காலம் பற்றி பல்வேறு வதந்திகளும் புரளிகளும் பரவிட்டுருக்கு, உண்மை என்னன்னா இரண்டு அமைப்புகளும் தேசப்பற்று அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் காலங்காலமா இணைந்துதான் செயலாட்டிட்டு இருக்கோம்னு ஜே பி நட்டா தெரிவிச்சிருந்தாரு. ஆர்எஸ்எஸ் துணை தங்களுக்கு தேவையில்லைன்னு பாஜக தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்த கருத்து அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த சூழல்ல கடந்த ஜூன் 11 நாக்பூரில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்தை மறைமுகமா விமர்சிக்கும் வகையில பேசின மோகன் பகவத் ஒரு உண்மையான சுயம் சேவகுக்கு, அதாவது ஆர்எஸ்எஸ்ஸின் அடிப்படை உறுப்பினருக்கு அகங்காரம் இருக்காது, மற்றவர்களை இழிவுபடுத்தாமல் வேலை செய்வான்னு பிரதமர் நரேந்திர மோடியை மறைமுகமாக தாக்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மாண்பை கடைபிடிக்கவில்லை எனவும் வெளிப்படையாகவே விமர்சிச்சிருந்தாரு. மேலும் ஒரு ஜனநாயகத்திற்கு தேர்தல் எவ்வளவு அத்தியாவசியமானது, தேர்தலில் எதிரெதிர் கட்சிகள் நின்று போட்டி போட்டு கொண்டாலும் பொது ஒழுக்கத்தை எப்படி பின்பற்றி நடக்கணும், பொய்களை ஏன் சொல்லக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து ஒரு புரிதலின் அடிப்படையில் நாட்டை வழிநடத்த வேண்டும்னு கிட்டத்தட்ட கடந்த 10 மோடி என்னெல்லாம் பண்ணாரோ அதையெல்லாம் வருங்காலங்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு மோகன் பகவத். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் வேற்றுமை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு, இது நல்லதில்லைன்னு சொன்ன மோகன் பகவத் மணிப்பூர் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூரில் அமைதியை கொண்டு வாருங்கள்னும் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. இவ்வளவு நேரம் பேசினது ஆர்எஸ்எஸ் தானா அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியான்னு கூட பாக்குற உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். இது எல்லாம் பேசினது ஆர்எஸ்எஸ் என்னுடைய தலைவரான மோகன் பகவத்தே தான். என்னடா இது, ஆர்எஸ்எஸ்க்கு மக்கள் மீது திடீர் அக்கறையா, இல்ல சும்மா வாய்ஸ் அவுடால் தானா, ஏன் பாஜகவை பப்ளிக்கா ஆர்எஸ்எஸ் கண்டிக்குது, பாஜகவுக்கு இனி ஆர்எஸ்எஸ் தேவைப்படலையா, இல்ல ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக தேவைப்படலையா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழலாம். இந்த கேள்விகளுக்கான டெஃபினைட் ஆன்சர் அப்படின்னு எதுவும் இல்லை. காரணம் ஆர்எஸ்எஸ் பாஜக உறவினுடைய வரலாறு அப்படி. ஆர்எஸ்எஸ் சூழ்நிலையை பொறுத்து பாஜகவை ஆதரிப்பதும் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிப்பதும்னு மாறி மாறி நடந்து கொண்டேதான் இருந்திருக்கு. என்ன ஏதாவது பிரச்சனை வந்தா ஒருவரை விட்டு மற்றொருவர் தள்ளி நிற்பதும் உண்டு. பாஜக ஆரம்பிச்ச நாள் தொடங்கி இன்று வரை இதேதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏன் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு, இரு அமைப்புக்கும் நடுவுல சண்டைன்னு சொல்றதுனால யாருக்கு லாபம் அப்படின்றத பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியில் இருக்க பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டை மீறி சுயமாக செயல்படுவார்களோ என அச்சப்படுவதாகவும், சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆசையுடன் நடைபெற்று வரும் இந்த ஆட்சி கவிழ்ந்து ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் மீது மீண்டும் தடை விதிக்கப்படுமோ என கவலைப்படுவதாகவும் அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் வேலிட் கன்சர்ன்ஸ் ஆனா நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் வேலிடான கன்சர்ன்ஸ் தான். ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு கலாச்சார ரீதியாக மாறி வரும் இந்து சமூகத்தை சீர்திருத்தவும் பாதுகாக்கவும் உருவான அமைப்பு எனவும், பாஜக என்பது இந்திய மக்களின் பொதுநலன் கருதி செயல்படும் அரசியல் கட்சி எனவும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வகையில வெளிப்படையா இரண்டு அமைப்புகளுக்கும் சித்தாந்தம் அரசியல்னு தனித்தனி கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாஜகவின் அரசியல் நடவடிக்கைகளை கண்காணிக்க கட்சிக்குள்ள சங்கத்தின் சேவகர்களை நியமிச்சிருக்கு ஆர்எஸ்எஸ். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாஜக தலைவர் அண்ணாமலையா இருந்தாலும் கூடவே அமைப்பு செயலாளருங்கிற பதவியை கேசவ நாயகம் வச்சிருக்காரு. கட்சி தலைவர்களாக தமிழிசை, எல்முருகன், அண்ணாமலைன்னு பலர் வந்துட்டு போனாலும் ஆர்எஸ்எஸ்ஆர நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அமைப்பு செயலாளர் கேசவ நாயகம் அங்கேதான் இருக்காரு. இப்படி பாஜகவினுடைய ஒவ்வொரு மாநில தலைமையகத்திலையும் அமைப்பு செயலாளருங்கிற பேர்ல ஒரு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா கூடவே இருப்பார். இப்படி பாஜகவின் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஆர்எஸ்எஸ்ஸின் அதிகார குரல் இருக்கும். அதையும் மீறி பாஜகவோ கட்சியின் தலைவரோ சுயமாக முடிவெடுத்தால் நேரடியாகவோ அல்லது அதற்கு கீழே இயங்கக்கூடிய சங் பரிவாரத்தின் மூலமாகவோ ஆர்எஸ்எஸ் தன் கோபத்தை வெளிப்படுத்தும். எப்படின்னா ஒருவேளை ஆர்எஸ்எஸ் சொல்லுக்கு பாஜக கட்டுப்படலனா விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், அனுமன் சேனா, இந்து யுவ வாகினி, துர்க வாகினி போன்ற பல அமைப்புகளை கொண்டு போராட்டங்களையும் பாஜக தலைவர்களுக்கு அழுத்தங்களையும் ஆர்எஸ்எஸ் கொடுக்கும். வாஜ்பாய், அத்வானி போன்ற முன்னாள் பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் இந்துத்துவ அரசியலில் வெளிப்படையாக பங்கேற்க மறுத்தனர். சங் பரிவார அமைப்புகளின் அழுத்தத்திற்கு பின்னும் அவர்கள் வெளிப்படையாக பங்கேற்க மறுத்ததுதான் 2014 பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது
பிரதமர் பதவியை முறையாக அத்வானிக்கு கொடுக்காமல் மோடிக்கு கொடுத்தது பாகவத் தலைமையில் உள்ள ஆர்எஸ்எஸ். இருந்தும் 2015 மோகன் பாகவத், புதிதாய் பதவியேற்ற பாஜக பிரதமர் மோடியின் ஆட்சியானது பர்சனாலிட்டி சென்ட்ரிக்கா உள்ளதுன்னு புகார் அளிச்சாரு. அதாவது அவர் தன்னைத்தானே முன்னிறுத்துவதில் தான் அதிக கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தாரு. பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவால் பாஜக சார்பில் ஆட்சி செய்யும் சேவகராக மட்டும் இல்லாமல் அவருக்கென்று ஒரு தனி அடையாளத்தையும் ஒரு தனி கூட்டத்தையும் உருவாக்கி கொண்டது ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்களின் உழைப்பை கொச்சைப்படுத்துவது போல் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிதான் கடந்த 2024 ஜூன் மாதம் 11 நடந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வேலை செய்த பின் பேரும் புகழும் எதிர்பாராமல் இருப்பவனே ஒழுக்கமுடையவன் ஆவான் என்று மோடியை மறைமுகமாக கண்டித்தார் பாகவத். அப்போ இந்த சண்டை எல்லாம் வெறும் ஈகோ பிரச்சனை மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. 2024 தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்களும் பாஜக ஆர்எஸ்எஸ் இரண்டும் ஒண்ணுதான் ஒப்பிட்டுதான் பிரச்சாரத்தையே செஞ்சாங்க. அந்த பிரச்சாரம் அந்த கூட்டணிக்கு கணிசமான வெற்றியையும் கொடுத்திருக்கு. கடந்த 2 ஆட்சி காலத்திலும் ஆர்எஸ்எஸ் பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகளின் இந்துத்துவ அரசியலால சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இப்படி இருக்கிற சூழல்ல பாஜக பெரும்பான்மை பிடிக்காமல் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணி விரைவில் ஆட்சி அமைத்துவிட வாய்ப்பு இருக்குமோன்னு ஆர்எஸ்எஸ் பயப்படுறதுனாலதான் பாஜகவின் அரசியல் நடவடிக்கைகளுடன் தங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிற நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் தொடர்பு வெளிப்படையாகிவிட்டால் ஆர்எஸ்எஸ் மீது இந்தியா கூட்டணி தடை விதிச்சிருமோங்கிற பயத்தினாலதான் உடனடியாக பாஜகவிடமிருந்து விலகிவிடணும்னு மோகன் பாகவத் இப்படி பேசியிருக்காரோன்னு யோசிக்க தோணுது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி படுகொலை தொடங்கி பல்வேறு தருணங்களில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்போ மீண்டும் தடை செய்யப்படுமோ எனும் அச்சத்தில் இயங்கிட்டு இருக்கு. இன்றில்லை என்றாலும் காங்கிரஸ் ஒரு நாள் ஆட்சியை பிடிக்க இருப்பது உறுதி. அன்று ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.